ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சிஜோ ஆடியோஸ் தூத்துக்குடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் அதை பற்றி டீட்டெயில் தான் முழுசாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கிற ஒரு ஆடியோ பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடய ஆடியோ டெஸ்ட்டு, அது போக அதை வச்சு நம்ம ஒரு ஆம்ப் 2.1 ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிற 3 ஆம்ப்புமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் நேரிலே வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நம்ம நேரிலே வாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 டைப்ஸில் நம்மகிட்ட ஆம்ப்பு இப்போ வச்சுருக்கிறோம். ஆம்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆடியோ டெஸ்ட் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அந்த ஆம்ப்பு நம்மகிட்ட இப்போ ரெடியாக இருக்குது. வேணுங்கிறவங்க நேரிலே வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க. இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே அக்ரிலிக்கு, பனானா சாக்கெட்டு, அதாவது ஒரு ஹை பட்ஜெட்டில் நல்ல ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு டவர் யூஸ் பண்ணணும், அது போக சப்பு வந்து ஜேபியில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே காம்பேக்டாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாடல்லையும் சரி, குவாலிட்டிலையும் அட்டகாசமாக இருக்கும். அது போக லெஃப்ட் ரைட்லேயே உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு நார்மலாக பேஸ் ட்ரிபிள் மட்டும் கொடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு பேஸு, ட்ரிபிள், அது போக மிட் கண்ட்ரோல் கொடுத்துருப்போம். அதாவது வாய்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கும், அது போக ஒய்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெஃப்ட் ரைட்டில் அந்த ஒய்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது போக எந்த ஒரு டீட்டெயிலுமே மிஸ் ஆகாது, உங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், ஆடியோ கிளாரிட்டி அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் நேர்லேயே வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து டவருக்கு தாராளமாக பயன்படுத்தலாம், இல்லை 8 இன்ச் கிராஸ் ஓவர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். இது பட்ஜெட்டு 2.1 ஆம்பில் நல்ல கெவியான, கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு இதுதான். அது போக ஆப்டிக்கல் இன்புட்டும் இருக்குது, சுவிட்சிங் செலக்டரும் கொடுத்துருக்குறோம். ஸோ சுவிட்சிங் செலக்டர் Ax1, Ax2, அதாவது அந்த 6 சேனலுங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஆப்டிக்கல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு ஆப்டிக்கலும் ஒரு கோஆக்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2.1லேயே ஒரு ஆப்டிக்கல் டிவியில் ஆப்டிக்கல் இருக்குது, அதையும் நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு PCM இதில் ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நம்மகிட்ட ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2.1 நல்ல ஒரு ஹை பட்ஜெட்டில், அதாவது நம்ம அசம்பிள் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்லா அழகாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், நல்லா ஹெவியாகவும் இருக்கணுங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஆம்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட் அப்படின்னா இதுவும் ஒரு 2.1 ஆம்ப்பு தான். பட் இதில் இன்புட் செலக்டரும் உங்களுக்கு வந்துடும், அது போக கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக உள்ள நல்ல ஒரு அப்டேட்டடாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்ல கிளாஸியாக, ஒரு நீட்டாக, ஒரு பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ஆக்ஸ் இன்புட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த 3 ஆக்ஸ் இன்புட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பின்னு இருக்கும். ஸோ யூஎஸ்பி அப்படிங்கும்போது உங்களுக்கு யூஎஸ்பி உள்ள எல்இடி வந்து இண்டிகேஷன் காட்டும். ஸோ அடுத்த மோடு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ஸுங்கிறதுக்கு மாறிக்கும். அடுத்த மோடு செலக்ட் பண்ணிங்கன்னா டிவிங்கிறது மாறிக்கும். அடுத்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிடிஹெச்னு மாறிக்கும். ஸோ ஒவ்வொருத்தடையும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன மோடில் வச்சு கேட்கணுமோ 4 ஆக்ஸ் இன்புட்டும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே இம்போர்ட் ஆப் யூஸ் பண்ணி பக்காவாக இருக்கும், ஒரு பிராண்டட் லுக்கில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கும் லெஃப்ட் ரைட்டு இல்லை, இது வந்து ஃபுல்லாகவே டிரான்சிஸ்டர் பேஸில் ரெடி பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு நீங்கள் 8 இன்ச் தாராளமாக யூஸ் பண்ணலாம், இருக்கும் சூப்பராக இருக்கும். 4 ஓம்ஸ், 8 ஓம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 12 இன்ச் சப்பு நம்ம கேபிட்டல் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இருக்கும், தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும், நீட்டாக காம்பேக்டாக நல்லா சூப்பராக இருக்கணுங்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் கேட்பாங்க, எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப கிராண்டாக வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதும், ஆனால் லேட்டஸ்ட்டாக உள்ள அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப கிராண்டடாக இல்லாமல் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு இன்றைக்கி மார்க்கெட்டில் நியூவாக வந்திருக்கிற ஒரு டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆம்புக்கு. ஸோ நம்ம அதை வந்து வெளியில் வச்சு ஒரு ஆடியோ டெஸ்ட் போடாமல் ஒரு ஆம்பை ரெடி பண்ணி பண்ணுவோம் அவங்கடிங்கிறதுனால நம்ம ஒரு 2.1 ஆம்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆம்ப் வந்து இப்போ ரெடியாக இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆம்ப் ரெடியாக இருக்குது, நம்ம உடனே டெலிவரி கொடுத்துடலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க, நேரில் வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க. இதுக்குண்டான ஸ்பீக்கர்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
லெஃப்ட் ரைட்டுக்கு 8 இன்ச் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்புக்காக நம்ம வந்து ஒரு 12 இன்ச் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 4 ஓம்ஸோ அல்லது 8 ஓம்ஸோ தாராளமாக பயன்படுத்தலாம். ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம், எந்த இஷ்யூமே இருக்காது. 12 இன்ச் சப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேபிட்டலு இல்லை டைண்டி இல்லை டியூல் மேக்னெட் உள்ள ஒரு ஃபிக்ஸாரு அல்லது ஹை இல்லை நீங்கள் எந்த பிராண்ட் மேக்னெட் எதுனாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். எந்த இஷ்யூமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், பஞ்சிங்கும் தெளிவாக இருக்கும். ஜேபிஎல் ட்ரை பண்ணாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஓவரால் வைப்ரேஷன் இல்லாமல் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பு நம்ம ஏன்னா யூஎஸ்பி இந்த டிஜிட்டல் போர்டே வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்லியான போர்டு இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ அந்த போர்டை வச்சு நம்ம செய்யும்போது அதோட ஆப்பும் நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணலாம். பட் ரொம்ப கிராண்டாக பண்ணும்போது நமக்கு வந்து அதுக்குண்டான காஸ்ட் ரொம்பவே அதிகமாயிரும், அது எல்லோரும் வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக க்யூட்டாக என்ன பண்ணலாமோ அதை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 mm அக்ரிலிக் ஷீட்டு போட்டு நல்ல ஒரு காம்பேக்டான டிசைனில் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறோம். பிளேயரும் அது ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம நாப்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து காஸ்ட்லியாக போகும்போது அது ஒரு காஸ்ட் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குங்கிறனால நார்மலாக மெட்டல் நார்மல் நாப்பே போட்டிருக்கோம். இல்லை கஸ்டமர் வந்து இல்லை பிராண்டடாக நாப்பு போடணும்னா அதுக்குண்டு அந்த காஸ்ட் வரும், அவ்வளோ வேறு ஒன்றில் போட்டு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சூப்பராகவும் காம்பேக்டான டிசைனில் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து ஒரு பவர் சுவிட்சு நம்ம நார்மலாக கொடுக்குறது. இல்லை ஹைஃபைங்கிற மோடில் நான் இப்போ எதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணல. கஸ்டமர் வந்து உங்களுடைய தேவைகள் என்ன இருக்குது, எனக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன ஆப்ஷனை வந்து நான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸு ட்ரிபிள் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம். அது போக மாஸ்டர் மாஸ்டர் நம்ம வந்து நம்ம பண்ணும்போது சப்போட வால்யூமும் லெஃப்ட் ரைட்டோட வால்யூமும் டோட்டலாக குறையும் கூடும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேக் சைடில் என்ன பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பேக் சைடு, ரொம்பவே காம்பாக்டாக டீசெண்டாக நீட்டாக இருக்கும். மெயின்ஸ் கார்டு நம்ம குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணிக்கோம். ஃபியூஸ் ஹோல்டர் யூஸ், அதுபோக சாக்கெட்டு ஸ்பீக்கர் டெர்மினல் யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்பீக்கர் டெர்மினல் மேலே உள்ளது லெஃப்ட் ரைட்டுக்காகவும் கீழே வந்து சப்புக்காக நம்ம இதை பயன்படுத்திருக்கோம். ஒரு டெர்மினல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி சாக்கெட்டில் நம்மளுக்கு வந்து 2 ஆக்ஸை தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒரு ஆக்ஸு தனியாக செப்பரேட்டாக நம்ம சுவிட்சி மூலமாக எடுத்துக்கலாம். இன்னொரு ஆக்ஸ் வந்து நம்மளுடைய யூஎஸ்பி நம்ம டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்லேயே ஒரு ஆக்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆக்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ரியர் பேனல், பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும், நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு கேபினெட் தான். ஸோ இதில் இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோங்கிறதும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரு, அதுக்குண்டான பவர் சப்ளை எல்லாமே நம்ம இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் போட்டு தான் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர் காயில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2.5 இன்ச் கோர் இது. ஸோ பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் டயடு 35/10 மெட்டல் டயடு, 10,000 mAh ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்காக ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், 12/12 எடுத்து கொடுத்துருக்குறோம். DC-DC பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஸ்பி போர்டுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஃபேன் ஏருக்காக ஒரு ஃபேன் வந்து வச்சுருக்கோம். ஸோ 7194 வந்து நம்ம ஹீட் ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ஏருக்காக நம்ம வந்து ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு 7294 யூஸ் பண்ணியிருக்கோம். 7294 நம்ம வந்து டிஜிட்டல் போர்டு வந்து நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து எஸ்டிகே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். பட் எஸ்டிகே வந்து எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ அதில் ப்ராப்ளம் வரும், ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அடிக்கடி வருங்கிறனால யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜில் இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7294 ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு 4 இன்ச் 6 இன்ச் வச்சுருந்தாலும் ஆனால் கேட்குறது நம்ம எல்லாருமே 8 இன்ச் தான் வேணும், 8 இன்ச் வச்சுருக்கேன், 8 இன்ச் போடணும் தான் கேட்பீங்க. ஸோ அதுக்காக நம்ம 8 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு 70-80 watts உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு 7294 நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ கிளாரிட்டி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு போர்டு. ஸோ 7294 தான் நம்ம வந்து 2 IC லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்புக்காக பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் அவங்களுடைய IRF IGBT யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேண்டாம், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பக்காவாக மேட்சாக இருக்குது. நம்ம வந்து மேக்ஸ்வினில் லோ பாஸ் ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு, சப்பு அழகாக தெளியமாக தெளிவாக இருக்குது. பிடி பிடி நம்ம எந்த அளவுக்கு ஆடியோ பிளேயர் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிடி வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கிற 3 IC போட்ட i3 BT தான் யூஸ் பண்ணியிருக்கோம். i3ங்கிற ஒரு மாடலில் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 IC போட்ட வசந்த் பிடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க வந்து ஆடியோ லெவலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான், இது வந்து காம்பாக்டான ஒரு டிசைனாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்டில் எல்லாமே ஆர்எம்சி கனெக்ட்லேருந்து டைரெக்டாகவே நம்ம வந்து லைன்லாம் கொடுத்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே எல்கான் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விஷயமே இல்லை. ஸோ காம்பாக்டாக நல்ல ஒரு டிசைனாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 2.1 விரும்புகிறவங்க, எனக்கு 2.1 போதும் என் வீட்டுக்கு, நான் டிவியில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், சாங் தான் அதிகமாக கேட்பேன் அப்படிங்கிறதுங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும், ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஹம்மிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆம்ப் ரெடியாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து நேர்லேயே வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை கொரியர் பண்ணாலும் கொரியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயரில் வந்து ரிமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக காம்பாக்டாக இருக்கும். ஸோ இது ஃபியூச்சரில் ஒர்க் ஆகாமல் போனாலோ அல்லது டேமேஜ் ஆகி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் வேறு ரிமோட் நம்ம யூஸ் பண்ண முடியாதா, நம்ம மேனுவலாக இங்கே தான் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிமோட்டு வந்து சின்ன ரிமோட்டு வந்து உங்களுக்கு நார்மலாக கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ அந்த ரிமோட்டு இதில் பக்காவாக மேட்ச் ஆகும். ஸோ சின்ன சின்ன பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கங்கே மாறி இருக்குமே தவிர மற்றபடி கரெக்டாக ஒர்க் ஆகும், எந்த விஷயமே இல்லை. இப்போ நார்மலாக நம்ம கொடுக்குற ஒரு சின்ன ரிமோட்டுக்கு பதிலாக நார்மலாக அந்த ரிமோட் நம்ம கொடுப்போம் யூஎஸ்பி போர்டுக்கு. பட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூக்லைசர்னு ஒன்று இருக்குது. ஸோ யூக்லைசருங்கன்னு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டு வந்து ஆஃப் ஆயிடுது, பவர் ஆஃப் ஆயிடுது. அதே யூக்லைசர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போர்டு ஆன் ஆயிடுது. யூஎஸ்பி போர்டு மாடலானா வெல்கம் சொல்லி உங்களுக்கு அப்படியே நிற்கும், நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து என்ன சாங்கு என்ன ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறது, என்ன நிமிஷம் எத்தனை நிமிஷம் அந்த சாங் வந்து எத்தனை நிமிஷம் இருக்குது அப்படிங்கிறது, எத்தனை செகண்ட் இருக்குதுங்கிறத காட்டும். ஸோ என்ன சாங் எல்லாமே என்ன கேவிஎஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு காட்டிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சாங் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக நம்ம நெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சாங் மூவ் ஆயிரும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாலும் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்னு போயிடும் உங்களுக்கு. ஸோ சாங்கை வந்து ப்ளே பண்ணி நம்ம வந்து அதிகமாக ஓட ஓடணும் அப்படின்னாலும் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆயிடுது. ஸோ நார்மலான ஒரு ரிமோட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் இதுலேயே இருக்குது. அப்படி அந்த ரிமோட் அப்படியே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது, சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது, ஓகேங்களா. இப்போ போர்டில் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ரெக்கார்டுங்கிறத ஆன் பண்ணி விட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த ரெக்கார்டுங்கிறது ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரெக்கார்டு ஆன் ஆயிரும். ரெக்கார்டு ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதில் உள்ள ஆடியோ ஒர்க்காக ரெக்கார்டாக தான் கேட்டிங்கன்னா ஆகாது. இந்த ஆடியோ ரெக்கார்டர் ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆக்ஸ் பின்னால் ஒரு ஆக்ஸ் பின் கொடுத்துருப்போம்ல. ஸோ அந்த ஆக்ஸ் பின்னில் நம்ம வந்து கொடுத்து அது வழியே நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ரெக்கார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் ஆஃப் ஆயிரும், அடுத்த மோடு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுதான் சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. இன்னும் ஒரு அடுத்தடுத்து நல்ல ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். நீ மார்க்கெட் நிலவரங்கள் தெரியும். ஸோ எப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, லவ் யூ. இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெஞ்சு